ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு டே ஃபோரோட கண்டினியூஷன் தான். நேற்று வந்து பேப்பர் பேட்டர்னில் பார்த்தோம் இல்லைங்களா, இன்றைக்கி வந்து கிளாத்தில் அது எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். அது முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நேற்று கிளாஸ் ஃபோர் மிஷின் ப்ராக்டிஸ் பார்த்தோங்க. பேப்பரில் வந்து த்ரெட் இல்லாமல் நம்ம வந்து இந்தமாரி ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டோம் இல்லைங்களா, டூ லைன்ஸ் நோட்டு தான் இருக்குது எங்கிட்டன்னு சொன்னோம் இல்லைங்களா. அந்த ஸ்டிச்சு நீ சிங்கிள் லைன் நோட் இருந்தாலும் போட்டுக்கோங்க, இல்லைனா ஏ ஃபோர் ஷீட்டில் வந்து லைன் போட்டு போட்டுக்கோங்க. அப்புறம் பானை கட்டிங்க்கு நெக்குக்கு வரும் இல்லைங்களா, அந்த ஸ்டிச் வந்து பெரிய சைஸில் பிக் சைஸ் இதெல்லாம் போட்டுக்கணும். அப்புறம் வி நெக் போட்டுக்கணும், ஸ்கொயர் போட்டுக்கணும், ஓவல் ஷேப் போட்டுக்கணுங்க. இங்கே வந்து ஸ்மால் பேட்டர்னில் வந்து இதெல்லாம் யூனெக்கு வி நெக்கு இந்த கர்வு இந்த சர்க்கிள் அஞ்சு இதுவான சர்க்கிள் ஹார்டின் ஷேப்பு ஸ்டார் இதெல்லாம் வந்து ஸ்மால் பேட்டர்னில் போட்டுக்கணும். கிளாத்தில் வந்து நம்ம வந்து ஹெம்மிங் இதுலலாம் தைச்சோம் இல்லைங்களா, ஸ்டிச்சில் ஹெம்மிங் ரன்னிங் ஸ்டிச்சில் அதுமாதிரி 10x10 க்ராஸ் எடுத்துன்னு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் போட்டே வரணும். ஹரிசாண்டலாகவும் வெட்டிகிராவும் லாஸ்ட்டாக வந்து மடித்து மட்டும் நாலு சைடும் அடிச்சிடும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன், இப்போ நான் அதை தான் பண்ண போகிறேன். கிளாத் ஸ்டிச் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நேற்று நம்ம இதெல்லாம் முடிச்சிட்டோங்க. அப்புறம் அதேமாரி ஒரு துணியில் வந்து இந்த கர்வ் இந்த மூணு லைன் மட்டும் நம்ம வந்து தையல் போட்டுக்கிட்டால் போதும், இந்த கிளாஸ் இதோடு முடியுது. நீங்கள் வந்து நூல் வேஸ்ட் ஆகலாம் பார்க்கக்கூடாது. எப்போவுமே நீங்கள் தைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் தான். அதனால் நீங்கள் வந்து அந்த ஸ்டிச்சு கண்டிப்பாக போட்டாகணுங்க. நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு வேஸ்டி தான் எடுத்துருக்கேன். இது வந்து இந்த வேஸ்டியில் தான் நம்ம வந்து கிளாத் ஸ்டிச்லாம் போட போகிறோம். நீங்கள் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு வேஸ்டி ரேஷன் வேஸ்டி புடவைலாம் இருந்தால் வேஸ்ட் பண்ணாதீங்க, இந்தமாரி மெட்டீரியலுக்கு யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு வந்து ஃபஸ்ட் நம்மளுக்கு வந்து இன்ச்சு டேப் தேவைங்க. இன்ச்சு டேப்பில் வந்து 10 inches இல்லைங்களா, கர்ச்சீஃப்க்கு அளவு சொன்னீங்களா, இது வந்து இங்கேருந்து வச்சு 10 inches ஒரு மார்க் போட்டுக்கிறோம் டீஸில். நீங்கள் சாக் பீஸ் இருந்தாலும் போட்டுக்கோங்க. இதேமாதிரி இங்கேருந்து வச்சு ஒரு 10, ஏன்னா நம்ம ரெண்டு இதுவும் ஸ்டிச் போட போகிறப்போ அதனால தான் ஒன்று. அதேமாரி ஃபுல்லாக ஸ்கொயர் இல்லைங்களா, இது 10 எல்லாமே 10 தான் இருக்கும். ஸோ வந்து இங்கேயும் வந்து 10 inches ஒரு மார்க்கு, அதுமாதிரி இங்கேருந்து ஒரு 10 inches மார்க் ஸ்ட்ரெயிட்டாக. கிளாத் வெட்டுறதுக்குனே வச்சுருக்க சிஸ்டர், இது கிளாத் மட்டும்தான் வெட்டணும். இதுமாரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டிங் அண்டு ஸ்டிச்சிங்லாம் ஈஸியாக வருங்க. அதுக்காக தான் நம்ம வந்து இதுமாரிலாம் பண்ணுறது. இது வந்து பேசிக் தான், பேசிக் டு அட்வான்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வெட்டியாச்சு. இப்போ நடுவில் இந்த ஓரம் அந்த மடக்கி இருக்கு இல்லைங்களா, அந்த பக்கம்லாம் பார்த்துக்கலாம். எதாவது பிஸ் இருந்தால் அதையும் வெட்டிக்கலாம், போட்டு இப்படி ஒரு கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெண்டு கிளாத் கட்டிச்சு. இதில் நம்ம பேட்டர்ன் வரைஞ்சிட்டு இது பண்ணிக்க வேண்டியது. இப்போ பேட்டர்ன் வரையிறதுக்கு எங்கிட்ட ஸ்கேல் வந்து இந்த பையன் எங்கே வச்சாலே தெரிலங்க, அதனால நான் வந்து சீப்பில் வந்து பேட்டர்ன் வரைஞ்சிட்டு போகிறேன். லைனுக்கு ஸ்கேலுக்கு பதில் இவ்வளோ வரையணும் அப்படின்ற மாதிரி 3 அப்படிங்களா, அதனால் ஒரு ரஃப்பாக இருந்தால் கூட போதும், நம்ம ஒன்றும் அக்யூரேட்டாக வரைய போகிறதில்ல. இதெல்லாம் நான் வரைஞ்சிட்டேன், இது நான் மிஷினில் வந்து அடிச்சுக்க போகிறேன். இந்த போன கிளாஸில் சொன்ன மாரி தான் மிஷின் ப்ராக்டிஸில் வந்து பேப்பரில் எப்படியும் நம்ம பேட்டர்ன் வரைஞ்சிட்டு அது மேலேயே வரையணும், அது மேலேயே அடிக்கணும், கொஞ்சம் கூட நகரக்கூடாதுன்னு சொன்னோம் இல்லைங்களா. அதேமாரி தான் நம்மளும் இந்த ஸ்டிச்சுக்கு வந்து ஸ்டிச்சு வந்து இந்த லைன் மேலேயே தான் போடணும், அதை விட கொஞ்சம் தள்ளியே வரக்கூடாது. அந்த ஊசி உள்ளே இறக்கிட்டு நம்ம டேர்ன் பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் வந்து ஸ்டிச்சு வேறு இடத்துல கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அதுமாரி ட்ரை பண்ணுங்கள். எனக்கே ஒரு 2-3 இடம் நான் வந்து விட்டுட்டேன் பாருங்கள், இதுமாரி வளைக்கிற இடத்துல ஊசி மேலே எடுத்துட்டேன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறதா இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக இருக்கணும்னா உள்ளே வந்து ஊசி இறக்கிட்டு அந்த பெடல் வந்து திருப்புங்க, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, எங்கேயுமே மாறாது, சுருக்கமும் வராது. ஸ்டிச்சை வந்து பொறுமையாக போட்டால் போதும். இப்போ நான் வந்து பெரிய பேட்டர்ன்லாம் முடிச்சிட்டேன். அந்த யூ நெக்கு
பானைக்கு அந்த கர்வ் மட்டும்தான் கிளாத்தில் போடணும். மற்றதெல்லாம் பேப்பர் ஸ்டிச்சில் நம்ம போட்டுவிட்டோம் இல்லைங்களா, வீ நெக்லாம் ஈஸியாக இருக்கும். அந்த கஷ்டமாக இருக்கிறதே இந்த யூனெக்கும், ஏன்னா அந்த யூ ஷேப் பண்ணணும் இல்லைங்களா பானைக்கு, அந்த கர்வ் தான். இந்த மூணு மட்டும் நம்ம கிளாத்தில் போட்டால் போதும். பானை இருக்கிறதுல எனக்கு பிடிச்சதே எது தெரியுமாங்க, பானைக்கு தான் ஈஸியாக இருந்துச்சு. அழகாக ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு கரெக்டாக அந்த இடத்துல ஊசி இறக்கிட்டு பாருங்கள், இந்த பக்கம் கரெக்டாக வர வச்சுருச்சு பாருங்கள், ஊசி இறக்கிட்டு திருப்ப ஆரம்பிச்சேன். யூனிக்கில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன், பானைக்கெலாம் ஈஸியாக வந்துடுச்சு, அப்படியே ஈஸியாக முடிச்சிட்டேன். இந்த மூணு டைப் தாங்க எனக்கு கட் பண்ணுறது தான் கஷ்டமாக இருந்த மாரி இருந்துச்சு. மிஷினில் உட்காந்தோன்னே நம்ம கடகடகடன்னு வேலை முடிஞ்ச மாரி இருந்துச்சு. நடுவில் வேறு தனு வந்து ரெண்டு நிமிஷம் வந்து பார்த்துட்டு போனான். அவர் என்ன பண்ணுறாங்க, அவனுக்கு மிஷின் ஓனாவே என்ன சந்தோஷமாக இருக்கானுன்னு தெரியல. அவர் செம்ம என்ஜாய் பண்ணுறாரு, வந்து நின்று பார்க்கறது. அந்த பெடல் வந்து கையில் அந்த இது ஃபுட் பெடல் இருக்கு இல்லைங்களா, கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து நல்லா தூக்கி தூக்கி விட்டு அவர் விளையாடிட்டுருக்காரு. பயமாக இருக்குது எனக்கு, எங்கே அந்த ஊசி வந்து கையில் இறக்கிப்பானான்ட்டு. அதுக்கே மிஷின் யூஸ் இல்லாதப்போ நான் வந்து மூடி தான் வச்சிடுறது. இந்த மூணும் முடிச்சுட்டு நம்ம வந்து அடுத்து வந்து இந்த கர்ச்சீஃபில் வந்து லைன் போட போகிறோம். இந்த விஷயத்தில் தாங்க சொன்னேன் த்ரெட் வேஸ்ட் ஆகுதுன்ட்டு. நான் வந்து இதில் ஒரே ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணிட்டேன்னா, ஃபஸ்ட்டு மடித்து அடிச்சுட்டு தையல் போட உட்காந்தேன். அதனால் வந்து எனக்கு லாஸ்டில் முடியும் போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு சில டைம் ஊசி உடஞ்சிடுங்க. நான் அந்த மிஸ்டேக் பண்ணவே நீங்கள் பண்ணாதீங்க, தையல்லாம் போட்டு லாஸ்ட்டாக மடிச்சடிங்க. நான் வந்து சரி ஃபஸ்ட்டே மடித்து வச்சிடுவோம் நீட்டாக இருக்கும்ன்ட்டு பண்ணேன். மற்றபடி எல்லாமே கரெக்டாக வந்துச்சு. இந்தமாரி இந்த ஸ்கொயராக நம்ம வந்து கடைசியில் ஃபினிஷ் பண்ணியிருக்கணும், அதுதாங்க இதுக்கு மெயின். இந்தமாரி ஸ்டிச்சு ஹரிசாண்டலாகவும் வெற்றிகளாகவும் போட்டுகிட்டே வரணும். அடுத்த கிளாஸில் வந்து ஹூக்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இதோடு இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.